ஹாய் எவ்ரிவன், நம்ம வீட்டில் இருக்க ஒரு சின்ன பொருள் வச்சுட்டே 5-10 நிமிஷத்துக்குள்ளே தோசை டவாவை ஈஸியாகவே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். புதுசு போல் ஆகிடும் அந்த தோசை டவா க்ளீன் பண்ணதும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தோசை டவா எடுத்துருக்குறோம், அதை நல்லா ஹீட் பண்ணணும். பாருங்கள், இது வந்துட்டு நல்லா அடி பிடிச்சிருக்கு இந்த தோசை டவா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வித்தின் 5-10 மினிட்ஸில் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க தோசைக்கல்லை. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லா தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அடி பிடிச்சிருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சம்பளம் தான். எலுமிச்சம்பளம் அது வந்து அரைப்பழம் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம தோசைக்கல் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சூடு தாங்காது. ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி சிறுக்கணிக்கு எடுத்து அதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லா அதை தேய்ச்சி விடுங்க எலுமிச்சம்பளத்தை. எங்கெல்லாம் அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கோ அங்கே ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்படியே ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை போக ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ நான் ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருக்கிறேன். சூடு தாங்க முடியும் அப்படின்றவங்க வந்துட்டு சும்மா நார்மலாக அரைப்பழம் எடுத்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஸ்க்ரப் பண்ணலாம். பட் சூடு தாங்க முடியாதவங்க வந்துட்டு இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ நல்லா எல்லா சைடும் வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருக்கிறேன். சில பேர் வந்து தோசைக்கல் வந்து கழுவிட்டால் வந்துட்டு தோசை வராதுன்னு சொல்லுவாங்க, அதனால் கழுவவே மாட்டாங்க. பட் கழுவுனாலும் தோசை நல்லா வர்றதுக்கும் ட்ரிக்ஸ் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அடிக்கடி தண்ணியும் தெளித்து நான் இந்த எலுமிச்சம்பளத்தை தேய்ச்சிட்டே இருக்கிறேன். அப்பப்போ தண்ணி தெளிச்சுட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த அடி பிடிச்சது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ என்னால் சூடு தாங்க முடியல. ஸோ அதனால் நான் ஓரளவுக்கு தேய்ச்சிட்டே இருக்கிறேன். இப்படி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தேய்ச்சதுக்கப்புறமா நான் ஸ்க்ரப்பர் எடுத்துட்டு நான் தேய்க்க ஆரம்பிச்சிடுறேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும் அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே. பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் ரிமூவ் ஆகிருக்கு. இப்படியே கண்டினியூஸாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிட்டே இருங்க. கூடவே வந்துட்டு லெமனையும் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். பாருங்கள், பாதி போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நான் லெமன் போட்டுட்டு திரும்ப நான் வந்துட்டு ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு நான் ஸ்க்ரப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு முன்னாடியே ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சு. ரொம்ப அழுத்திலாம் தேய்க்க வேணாம், லைட்டாகவே தேய்ச்சாலே அந்த லெமன் வந்து அந்த கரை எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துரும். ஸோ அதனால் நமக்கு தோசைக்கல் நல்லா புதுசாகிடும். பாருங்கள், எப்படி இருந்த தோசைக்கல் பழசு நம்ம நல்லா இப்போ புதுசாக ஆக்கிட்டோம். இப்போ வந்துட்டு தோசை ஊற்றினோம் அப்படின்னா தோசை வராது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை நல்லா காஞ்சதுக்கப்புறமா, தண்ணி காஞ்சதுக்கப்புறமா நல்லெண்ணெய் வந்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடணும். தோசைக்கல் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 hours வந்துட்டு பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதையும் ஒரு 2 hours தேய்ச்சிட்டே வாங்க. தேய்ச்சதுக்கப்புறமா ஃப்ரெஷ் மாவு இருக்குல்ல, இன்றைக்கி புதுசாக ஆட்டியிருப்போம், அந்த மாவு எடுத்துகிட்டு நடுவில் சென்டரில் மட்டும் நீங்கள் ஊற்றணும். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் சென்டரில் மட்டும் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு 2-3 தோசை வராது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்ற ஊற்ற தோசை வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு நாள்லேயே கழுவிட்டு ஒரு நாள்லேயே நம்ம தோசை ஊற்றிடலாம். ஸோ இதுதான் ஈஸியான ப்ராசஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே டாக்கி ஃப்ளெக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.